மகாதேவ் டிஎன்பிஎஸ்சி சேனல் சார்பாக எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நம்ம குப்தர்களை பற்றி ஒரு 4 பார்ட் பார்த்துருக்கோம். ஒரு 1 மணி நேரம் வீடியோ, நிறைய ட்ரிக்ஸ் அதில் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். பட் ஒரு நிறைய சாம்ராஜ்யங்கள் பார்க்கும்போது என்ன ஆயிருன்னா, ட்ரிக்ஸே மறந்து போயிடும். ஸோ அதனால் இந்த ட்ரிக்ஸை மட்டும் நம்ம சம்மரைஸ் பண்ணி ஒரு பார்ட்டாக போட்டுட்ருக்கோம். அந்த 4 பார்ட்டை பார்த்துட்டு இதை பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிங்ஸோட ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எந்த ஒரு பேராக இருந்தாலும் ஸ்ரீ ஸ்ரீமதின்னு ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்ரீகுப்தா தான். அடுத்து சிஎஸ்கேவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ஃபார் சந்திரகுப்தா, எஸ் ஃபார் சமுத்திரகுப்தா, கே ஃபார் குமரகுப்தா. எப்பயுமே தாத்தாவோட பேரை தான் வந்துட்டு பேரனுக்கு வைப்பாங்க. ஸோ அந்த இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு கந்தா. கந்தா அப்படின்னா முருகர். முருகர் அப்படிங்கிறவர் யார்? அவர் ஒரு பாலர். ஸோ கடைசியில் நம்ம எல்லோரும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தியானம் அப்படின்னாலே புத்தர். ஸோ புத்தாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. தியானமும் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் மேலே கடவுள் ஆயிடுவோம். ஸோ கடவுள் விஷ்ணுவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த கிங்ஸோட ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுதான் நம்ம அந்த வீடியோஸில் பார்த்த நோட்ஸு. ஓகே, ஸ்ரீங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு குப்தா ரூலர், காயினில் இடம்பெற்ற ஃபஸ்ட்டு குப்தா ரூலர். அடுத்து வந்துட்டு கடோத்கஜன். கடோத்கஜன் தான் ஃபஸ்ட்டு கிரேட் ரூலர். அடுத்து சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரை பற்றி பார்க்கும்போது நம்ம கடல் அப்படிங்கிற கோட்வேர்டை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ கடல் எப்படி இருக்கும்? அது பெருசாக ரொம்ப கிரேட்டாக இருக்கும். அதான் அதுதான் பெருசு, கிரேட்டஸ்ட். ஸோ கிரேட்டஸ்ட் ரூலர் அப்படின்னா அது வந்துட்டு சமுத்திரகுப்தர். இவர் கிரேட் ரூலர், ஃபஸ்ட்டு கிரேட் ரூலர், இவர் கிரேட்டஸ்ட் ரூலர். நம்ம எப்பயுமே கடல் கடந்து போய் தான் வணிகம் பண்ணுவோம், இந்த டாலர்களை கொடுத்து இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இந்த குப்தா மானிட்டரி சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணது சமுத்திரகுப்தா தான். இவர் வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்துட்டு கோல்டு காயினில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடல் மேலே உட்காந்து அப்படியே வீணை வாசிக்கிறாருங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு நெப்போலியன், ஆக்டர் நெப்போலியன் வந்துட்டு கடல் பக்கம் ஷூட்டிங்க்கு போகிறாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்துட்டு இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் மேலே தான் வந்துட்டு விஷ்ணு படுத்திருப்பார், விஷ்ணு பாற்கடலில் படுத்திருப்பார். ஸோ இவர் ஒரு விஷ்ணு டிவோட்டி. அடுத்து விஷ்ணு கோபா பல்லவ ரூலரை வந்துட்டு இவர் டிஃபீட் பண்ணியிருப்பார். அடுத்து கடல் பீச் பக்கம் தான் என்ன இருக்கும், ஹார்ஸ் ரைட்லாம் போகலாம். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அஸ்வமேதா பண்ணியிருக்காரு. அடுத்து ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காங்கிறது கடல் சம்மந்தப்பட்ட ஒரு பகுதி. அப்படி இல்லைனா கூட நமக்கு கடலுக்கு வந்துட்டு தண்ணி எதுலேருந்து வரும், மேகம்லேருந்து மழையாக வரும். ஸோ மேகவர்மன் அவர் ஒரு லங்கா ரூலர். இது எல்லாமே வந்துட்டு நம்ம சமுத்திரகுப்தர் கூட லிங்க் பண்ணிக்கலாம். கடல் வந்துட்டு எப்படி இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் சமுத்திரகுப்தருடையது. கடலுக்கு வந்துட்டு வாஸ்து இருக்கா, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்துன்னு ஒன்றும் கிடையாது. பட் ஸோ வாசு பந்து, வாசு அவரும் வந்துட்டு கடல், அது சமுத்திரகுப்தர் காலத்தில் இருந்த ஒரு புத்திஸ்ட் ஸ்காலர். இது வந்துட்டு அந்த அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் இவர் வீழ்த்தின சதர்ன் ரூலர்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மாஸ்டர் மகேந்திரன் ஒரு குட்டி பையன் இருப்பார் நாட்டாம படத்தில். ஸோ அவர் கௌசல்யாவுக்கு பையனாக ஒரு படத்தில் நடிச்சிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் பிஸ்தா படத்தில் ஞாபகம் நடிச்சிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மகா காந்தாரா, காந்தார அரசர் சகுனி, அவர் வியாக்கியானமான ஒரு ஆள். ஸோ வியாக்ர ராஜா. தமன்னா, தமன்னா அப்பள விளம்பரத்தில் நடிக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீலராஜா, நீல கலர் வந்துட்டு அவசகுணம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஹஸ்திவர்மன், வெயிலில் அப்படியே வெயிலில் விளையாடிட்டே இருந்தால் வெங்கி போய் என்ன ஆயிடுவாங்கன்னா சாம்பல் ஆயிடுவாங்க, அஸ்தி ஆயிடுவாங்க. அடுத்து குபேரர். குபேரர் அவர் ஒரு கடவுள், தேவர். ஸோ குபேரா தேவராஸ்திரா. அடுத்து உக்ரசேனர், உக்கிரமாக ஒருத்தர் இருக்கார், கோபமாக ஒருத்தர் இருக்கார். அப்படின்னா அவர் சாந்தப்படுத்துறதுக்கு நம்ம பால் கொடுக்கணும். ஸோ பாலாக்கா. அடுத்து சுவாமி தத்தா, சுவாமி வேஷம் போட்டுட்டு ஒருத்தன் ஏமாத்துறான் அப்படின்னா அவனை வந்துட்டு நம்ம கொட்டணும். அடுத்து வந்துட்டு ஒருத்தனுக்கு குஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறையா செலவு பண்ணி பணமெல்லாம் போயிடும். ஸோ குஸ்தலபுரா தனம், தனம் பணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு விஷ்ணுகோபா ஒரு பல்லவ ரூலர்னு நம்ம இங்கேயே பார்த்தோம். அவர் வந்துட்டு டிஃபீட் பண்ண ஒரு பல்லவ ரூலர் அப்படின்ட்டு. பல்லவர்களுடைய கேபிட்டல் என்னென்னு கேட்டிங்கன்னா காஞ்சி. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மண்டராஜா, அப்படி தலை அப்படி கொம்பு சீவி ராஜா மாதிரி யாருக்கு இருக்கும், மண்டை கௌ கௌரளா, சரிங்களா? ஸோ இப்படி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எப்படி சமுத்திரகுப்தருக்கு கடலை வச்சுக்கிட்டோமோ அந்த மாதிரி சந்திரகுப்தருக்கு நிலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலாவுக்கு எப்படி நிறையா பேர் இருக்கோ அந்த மாதிரி நிறையா பேர் இருக்கக்கூடிய ஒரு குப்த அரசர்னா சந்திரகுப்தர். உதயாங்கிற பையன், மதுரா அப்படிங்கிற பொண்ணு, மீரா அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு சாஞ்சிக்கிட்டேவும் நிலாவுக்கு கீழே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு
இது வந்துட்டு இவருடைய கோர்ட்டில் இருந்த நவரத்தினங்கள். யாருடைய கோர்ட்டில் நவரத்தினங்கள் இருந்தாங்கன்னு கேட்கலாம். ஸோ சந்திரகுப்தர் நிலாவை சுற்றி எப்படி நவரத்தினங்களை அடுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா தன்வந்திரி. ஸோ தன்வந்திரி ஹேர் ஆயில், தன்வந்திரி நிறைய நம்ம அந்த ஆயுர்வேதம்லாம் படிப்போம். ஸோ அவர் ஒரு டாக்டர். அடுத்து அமர சிம்ஹா. அமர பாக்கியராஜோட முந்தானை முடிச்சு படத்தில் வந்துட்டு அந்த கடவுள் வாழ்த்து பாட்டில் அமரன் சொல்லி மறந்துடுவார் இல்லையா? ஸோ அவர் ஒரு வாத்தியார். ஸோ லெக்சிகோகிராஃபர், அதை ரெண்டே லிங்க் பண்ணிக்கோங்க. காளிதாசர் ஒரு புரோயட், அது நம்ம நிறையா பேத்துக்கு தெரியும். அடுத்து விட்டல் பட்டா மெஜிஷியன், வித்த காட்டுறாம்ப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வராக, வராக பெருமாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மழை வருமா வராதான்லாம் நீங்கள் யாருக்கிட்ட கேட்க முடியும், வராக பெருமாள் கிட்ட தான் கேட்க முடியும். ஸோ அஸ்ட்ரானமர். அடுத்து அந்த வராகம் அது எப்படி சவுண்டு விடும் அந்த அனிமல், ப்ரீ அப்படின்னு ப்ரு அப்படின்னு சவுண்டு விடும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரகத் சம்ஹிதா, பிரகத் ஜதகா, அது பஞ்ச் கூட விடும். ஸோ பஞ்ச் சித்தாந்திகா, இதெல்லாம் வந்துட்டு அவர் எழுதின புக்கு. காகா பணக்கா, இந்த தோஷம் உங்களுக்கு போகணுன்னா காகாக்கு காக்காக்கு படையல் வைங்க அப்படின்னு யார் சொல்லுவாங்க, ஜோசியர். ஸோ காகா பணக்கா இஸ் அன் அஸ்ட்ராலஜர். அடுத்து வருச்சி, உங்களுக்கு கிராமர் தெரியல, கிராமரில் தப்பு பண்ணுறீங்கன்னா உங்களை வருச்சி எடுத்துருவாங்க. ஸோ வருச்சி கிராமரியன். சங்கு, சங்கு எப்படி இருக்காது, யாரோ ஒருத்தங்க டிசைன் பண்ணி செதுக்கின மாதிரி இருக்கா. ஸோ சங்கு அப்படிங்கிறவர் என்னென்னா ஆர்கிடெக்டு. அடுத்து வந்துட்டு ஹரிசேனா. ஹரிசேனா வந்துட்டு அவர் ஒரு போயட்டு. இவரை பற்றி நம்ம இதுலேயே சமுத்திரகுப்தர் காலத்துலேயே இவர் இருந்திருப்பார். இவர் தான் என்ன பண்ணியிருப்பார்னு கேட்டிங்கன்னா அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருப்பார். ஹரி, அழகாக இருக்கிற ஒரு பையன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சில்வர் காயின்ஸ் விட்டது. நிலா, நிலா என்ன கலரில் இருக்கும், ஒயிட் கலர். சில்வர் காயின்ஸ் என்ன கலரில் இருக்கும், அதுவும் ஒயிட் கலர். ஸோ அதை ரெண்டே லிங்க் பண்ணிக்கோங்க. நிலா வந்துட்டு சூரியனுக்கு அது ஆல்டர்னேட்டிவாக, அந்த மாதிரி குப்தர்களுடைய ஆல்டர்னேட்டிவ் கேபிட்டல் என்னென்னு கேட்டிங்கன்னா உஜ்ஜைன். அதை கேப்சர் பண்ணது கூட சந்திரகுப்தர் தான். ஸோ சந்திரர், நிலா, அது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குமரகுப்தா. டே குமார் அப்படின்னு பக்கத்து வீட்டு பையனை, அந்த பையனை கூப்பிட்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டே குமார் போய் சக்கரை வாங்கிட்டு வான்னு சொல்லுவோம். ஸோ சக்கராதித்யா, டே குமார் சௌக்கியமா நலமா அப்படின்னு கேட்போம். ஸோ நலந்தா யூனிவர்சிட்டி, இது ரெண்டையும் நீங்கள் குமார் கூட லிங்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கந்தா, முருகப்பெருமாள். கந்தா நம்ம நான் பிட்டு வச்சுருக்கேன், என்னை மாட்டி விட்டுறாத நீங்கள் வேண்டுற மாதிரி. ஸோ பிட்டாரி இன்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கந்தா. அப்புறம் நம்ம வாழ்க்கையில் எல்லா கடவுளும் நம்மளை கைவிட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம கடைசியாக யாரை தான் போவோம், கந்தர், முருகப்பெருமாள். சரி, இந்த லாஸ்ட் கிரேட் கிங் அப்படின்னா அது வந்துட்டு ஸ்கந்தகுப்தா. அடுத்து வந்துட்டு இவர் தான் குட்டி பையன், பாலாதித்யா குட்டி பையன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த குட்டி பசங்களை தான் என்ன பண்ணுறாங்க, நரபலி கொடுக்குறாங்க. ஸோ நரசிம்மகுப்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புத்தர், புத்தா அப்படின்னோடனே நான் இவரை ஞாபகம் வச்சுக்கிட்டேன், போதி தர்மரை. ஸோ அவரை வந்துட்டு தாமுன்னு சொல்லுவாங்க ஏழாம் அறிவில். ஸோ தாமோதர் பிளேட்ஸ் வந்துட்டு புதகுப்தா. அடுத்து மெடிடேஷன் பண்ணும்போது புத்தர் எப்படி இருப்பார், இரும்பு மாதிரி இருப்பார் இல்லையா? ஸோ ஈரான் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் புதகுப்தா. அப்புறம் லாஸ்ட்டாக எல்லாம் முடிஞ்சு நம்ம கடவுள்கிட்ட போய் சேர போகிறோம், விஷ்ணுக்கிட்ட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விஷ்ணு குப்தா. அடுத்து வந்துட்டு நம்ம சில அடிஷ்னல் ஃபேக்ட்ஸ் குப்தர் காலத்தில் இருந்தது, அது இதெல்லாம் பார்த்துக்கோங்க. குப்த பீரியடை தான் நம்ம என்னென்னு சொல்லணும், கோல்டன் ஏஜ்னு சொல்லுவோம். ஸோ ஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எக்ஸாமில் 0 மார்க் எடுத்தால் நமக்கு குப்புன்னு வேர்த்துரும். ஸோ தியரி ஆஃப் ஜீரோலாம் குப்தார் காலத்தில் தான் வந்தது. நம்மளை யாராச்சும் புஷ் பண்ணி விடுறாங்க, புஷ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம குப்புன்னு கீழே விழுந்துருவோம். ஸோ புஷ்யமித்ரா டிஃபீட்டட் குப்தாஸ் ஆர்மி. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் லேண்டு, புக்தர் காலத்தில் இருந்தக்கூடிய குப்தர் காலத்தில் இருந்த லேண்ட்ஸ், கல்டிவபிள் லேண்டு, விவசாயம் பண்ணக்கூடிய லேண்ட், சேத்ரா சேராக இருக்கும் விவசாயம் பண்ணுற இடம். வேஸ்ட்டாக இருக்கிறவங்கள நம்ம கொன்றணும், கில் பண்ணிடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிலானா அது வேஸ்ட் லேண்டு. ஜங்கிள் பக்கம்லாம் நம்ம அத்துமீறி போனால் நமக்கு அபராதம் போட்டுருவாங்க கவர்மெண்ட். ஸோ அப்ரகதா அப்படின்னா அது ஜங்கிள் லேண்டு, ஹேபிட்டபிள் வாழக்கூடிய இடம், அங்கே தான் நம்ம வேஸ்ட் கட்டிட்டு ஜம்முன்னு இருப்போம். ஸோ வஸ்தி அப்படின்னா அது ஹேபிட்டபிள் லேண்டு. அடுத்து சாரா, இந்த தெய்வ திருமகளில் வர்ற அந்த குட்டி பொண்ணு சாரா, அவங்க இருக்கிற இடம் அவலாஞ்சி பசுமையாக இருக்கும், அப்போ அது மேய்ச்சல் இடம், பாஸ்டோரல் லேண்டு. அடுத்து நிவி அக்ஷயனா, அக்ஷயனா அக்ஷய பாத்திரம்ல தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நிரந்தரமாக என்ன பண்ணணும்னா மானியம் கட்ட வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூமி சி திரண்யா, பூமி வந்துட்டு சீன் இருக்குது. அப்போது வேஸ்ட் லேண்டை நீங்கள் என்ன பண்ணுறேன்னா உங்கள் திறமையை வச்சு நம்ம கல்டிவபிள் லேண்டாக மாற்றுறோம். அது அதெல்லாம் பூமி சி திரண்யா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜெயினிசம், ஜெயினிசமில் சில விஷயங்கள் நடந்திருக்கும் இந்த டைமில். ஜெயின் கவுன்சில் எங்கே நடந்திருக்கும், வாலபி செயின் எப்படி இருக்கும், வளவளன் பெருசாக இருக்கும். ஸோ செயின் கவுன்சில் வாலபிங்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாக்ஸஸ் இன் குப்தாஸ் ரெஜிம். பாகா
அதுனா கல்டிவேஷனில் 1/6 கொடுக்கறது. பாகம் பாகம் பிரிக்கிறது நம்ம இதில் தான் பண்ணுவோம், விவசாய நிலத்தில் தான் பாகம் பிரிப்போம். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊதியங்க அப்படின்னா அது வாட்டர் டேக்ஸ் இல்லைனா போலீஸ் டேக்ஸ். நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கீங்களான்னு போலீஸ் எப்படி செக் பண்ணுவாங்க? ஊத சொல்லுவாங்க, ஊதியங்கா. அடுத்து ப்ளஃப் டேக்ஸ், உழுது விடுறதுக்காக கொடுக்குற டேக்ஸ் தான் ஹலிவக்கரா. இதுக்கெல்லாம் டேக்ஸ் வாங்கினா விவசாயம் அழிஞ்சு போயிடும், விவசாயமே அழிஞ்சு போயிடும். ஸோ ஹலிவக்கரா. அடுத்து கிளிப்பு, இதெல்லாம் நம்ம எங்கே இருக்கும்? இந்த சேல்ஸ் பண்ணுற கடையில் இதெல்லாம் இருக்கும், கிளிப்பு, ஊசி பாசி இதெல்லாம். ஸோ கிளிப்டா அப்படின்னா சேல்ஸ் ஆர் பர்ச்சேஸ் டேக்ஸு. அடுத்து போகம், போகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் நம்ம கிங்குக்கு கொடுக்குறது தான் வந்துட்டு போகா. காரா, காரமாக ஒரு சாப்பிட்றீங்கன்னா அது என்ன ஆகும்? நாக்கிலேயே திருப்பி திருப்பி அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ திருப்பி திருப்பி ஒரு குறிப்பிட்ட டைமில் கட்டக்கூடிய டேக்ஸ் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா காரா. அடுத்து பலி, பலியாடு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தங்களை அடக்கிறதுக்காகவே அவங்களுக்கு போடப்படுற டேக்ஸ் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா பலி, ஒப்ரசிவ் டேக்ஸு. ஹிரண்யா, ஒரு பொண்ணு பேர் மாதிரி இருக்கா, லாவண்யா, சுகன்யா மாதிரி. பொண்ணுங்களுக்கு கோல்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ டேக்ஸ் ஆன் கோல்டு காயின்ஸ் ஹிரண்யா. வாத்தா பூத்தா அப்படின்னா விண்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸு. ஆவி அடிச்சிருச்சு அப்படின்னா அவன் எப்படி வளருவான், வாத்தா பூத்தான்னு வளருவான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சுல்கா, சுங்கம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கஸ்டம்ஸ் டேக்ஸ் அண்ட் டோல் டேக்ஸ். உப்பு காரம்லாம் சாப்பாடில் அதிகமாக போயிருச்சு. ஸோ உப்பரிக்கரா அப்படின்னா எக்ஸ்ட்ரா டேக்ஸ். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இன் குப்தாஸ் ஆர்மி. அடுத்து இதெல்லாம் வந்துட்டு சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. துட்ட காஸ், துட்டு கொடுத்தா யார் வேணாலும் ஸ்பை வேலை பார்ப்பான். ஸோ துட்ட காஸ் அப்படின்னா ஸ்பை. அடுத்து மகா சந்தி விக்ரஹிகா, சந்தினா சாந்தி, சாந்தினா அமைதியாக இருக்கிறது. ஸோ மினிஸ்டர் ஆஃப் பீஸ் அண்ட் வார் தான் மகா சந்தி விக்ரஹிகா. மகா பிரத்தியரா, அரண்மனையை பாதுகாக்கிறதுக்காக பிரத்யேகமாக நியமிக்கப்பட்ட காவலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சீஃப் ஆஃப் பேலஸ் கார்ட்ஸ். தண்ட பசிகா, பசியோட ஒரு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, ஃபைன்ஸ் யாராக கட்ட வருவாங்கன்ட்டு. யார்? போலீஸ் ஆஃபீஸர். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் போலீஸ் ஆஃபீஸர் தண்ட பசிகா. காத்தியத்தை பகிட்டா, அந்த காய் இதெல்லாம் எங்கே இருக்கும்? கிச்சனில் இருக்கும். ஸோ சூப்பரிண்ட் ஆஃப் ராயல் கிச்சன். பாலதி கிரிட்டா, பாலன் ஒரு பையன். ஸோ இது என்னென்னா காலாறுபடையோட கமாண்டர். மகாபாலதி கிரிட்டா அப்படின்னா அது குதிரைப்படையோடைய கமாண்டர். அடுத்து வந்துட்டு பொட்டலம், அக்ஷ பட்டலம், பொட்டலம் பொட்டலமாக இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் பாதுகாத்து வைக்கிறவர், கீப்பர் ஆஃப் ராயல் ரெக்கார்ட்ஸ். ஜலம் நிர்கமா, ஜலம் தண்ணி, தண்ணி வடிகிறதுக்காக ட்ரெயின்ஸ். ஸோ இதெல்லாம் அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ராணா பந்தக்கர் ஆதிகர்ணா. ராணா அந்த பாகுபலி படத்தில் நடித்தார் இல்லையா, பல்வால் தேவன், அவர் எப்படி இருப்பார் ஆள் பார்க்கறதுக்கு, மிலிட்ரி மேன் மாதிரி இருப்பார் இல்லையா. ஸோ ராணா பந்தக்கர் மிலிட்ரி ஸ்டோர் ஹவுஸு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்டா, பலி, உபரிக்கிற இதெல்லாம் டேக்ஸ்லேயே பார்த்துடணும். இதெல்லாம் ஒருத்தங்களை அடக்கிறதுக்காக, ஒடுக்கிறதுக்காக போடப்படிய டாக்ஸு. இரண்ய வேஷ்டி, ஊத்ரங்கா, இந்த டேர்ம் மட்டும் பார்த்துக்கோங்க, அது ஃபோர்ஸ்டு லேபருக்கு. அடுத்து உசுரி, உசுரே போகிற மாதிரி கந்து வட்டிக்காரங்க வந்துட்டு வட்டி கலெக்ட் பண்ணுறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கந்து வட்டி தான் உசுரி. அப்புறம் ஸ்ரெஷ்டி அண்ட் சர்தவகா, செட்டில்ட் அண்ட் கேரவன் ட்ரேடர்ஸ். ஒரு வாகனத்தில் போய் நமக்கு ட்ரேட் பண்ணுறாங்க ஒவ்வொரு இடமா அப்படின்னா அது வந்துட்டு சர்தவகா, வகா வாகனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டி பாத்திரத்தோடு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு செட்டில்டு ட்ரேடர்ஸ். ஓகே. அடுத்து கரை கட்டி விட்டு நம்ம என்ன பண்ணுறவங்க, இந்த விவசாயத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, கரை கட்டி விடுவாங்க. ஸோ எதுக்குன்னா இது டிக் ஃபார் இரிகேஷன். பர்தையா அப்படின்னா அது டிக் ஃபார் ஃப்ளட் ப்ரொடக்ஷன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. தென் சுஷ்ருதா அப்படிங்கிறவர், அவர் தான் ஃபஸ்ட்டு சர்ஜரியை பண்ணவர் இந்தியாவில். சுஷ்ருதா சுர் அப்படின்னு வெட்டி எடுத்துடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு பிரம்மகுப்தா, பிரம்மகுப்தா எழுதியிருக்கிற புக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. கந்த பிரம்மா, கந்தா, அப்புறம் வந்துட்டு பிரம்மா ஸ்பூதா, இந்த பிரம்மாங்கிற டேர்ம் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆரியபட்டா, சூரிய சித்தந்தா, ஆரியாவும் சூர்யாவும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாண்டி, தண்டின் அது ஆக்சுவலி. நீங்கள் இந்த தாண்டியா ஆட்டமாட தசரா கூட்டம் கூட பாட்டு இருக்கு இல்லையா. ஸோ தாண்டியா தர்ஷா, காவிய தர்ஷா, தசகுமாரா, தசரா கூட்டமும் கூட, அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஷக தத்தா, முத்ர ராட்சஷா, அப்புறம் தேவி சந்திரகுப்தம், அவங்க எழுதின புக்கு. ஸோ ராட்சஷா, ராட்சஷனா ஒருத்தர் இருக்கான், அவனை தேவி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விஷம் வச்சு கொண்டுடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாலகாப்பியா, பால் வந்துட்டு நமக்கு மாடு தான் கொடுக்கும், அந்த மாடை காப்பாற்றுறது. ஸோ அதெல்லாம் எதில் வரும்னு கேட்டிங்கன்னா வெட்டினரி சயின்ஸில் வரும். அடுத்து பனினி, பத்தினி, பத்தினி என்ன செய்கிறாங்க, தியாகம் செய்கிறாங்க. ஸோ அஷ்டத்யாயி. பதஞ்சலி, பதஞ்சலியோட ஃபவுண்டருக்கு வந்து நிறைய பாஷை தெரியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மகாபாஷியா. சுத்ரகா, மிர்ச்சதிகா, மிர்ச்சி கேர்ள்ஸ், மிர்ச்சி பாய்ஸ்லாம் நிறையா சுற்றுவாங்க. ஸோ சுத்ரகா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கமண்டக்கா, நிதிசாரா, நிதி அமைச்சர் ஒரு பட்ஜெட் வாசிக்கிறாருன்னா அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திரகோமியா, சந்திர வியாக்கரணம். அடுத்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சுபந்து, வசவதத்தா, வாசுங்கிற டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் எடுத்த படம் சின்ன தம்பி, சந்திரமுகி, இதெல்லாம் எப்படி இருக்கும், சுபமாக இருக்கும் கிளைமேக்ஸ் வந்துட்டு. ஸோ சுபந்து,
வசவந்தோ அப்படின்னா வசவதத்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராச்சும் ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை, அவங்கள நல்லா நம்ம கவனிச்சுக்கணும். கவனி நவனி அது என்னன்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் ஒர்க்கு. அடுத்து ஆரிய தேவா ஆரிய அசங்கா, ஆரியாவும் சூர்யாவும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சூர்யானா ஏழாம் அறிவு, அந்த புத்தர் போதி தர்மர். ஸோ ஆரிய தேவா ஆரிய அசங்கான புத்திஸ்ட் ரைட்டர்ஸ். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கடைசியாக கேவ்ஸ் இருக்குது. இதில் பார்த்தோம்னா எல்லோரா கேவ் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா. எல்லோரும் சேர்ந்தது அப்படின்னா அது ஒரு மகா கூட்டம், மகா ஜனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிரி, கிரின்னு முடிஞ்சாலே அது வந்துட்டு எங்கே இருக்குன்னா ஒரி, ஒரிசாவில் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்தூபாஸ், ஸ்தூபாஸ் நிறையா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசில் தான் இருக்குது. ஸ்தூபாலே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா யூபி இருக்குது. ஸோ இதோட வந்துட்டு நம்ம குப்தர்களை பற்றி பார்த்த நாலு பார்ட்ஸ், அதில் நம்ம சொன்ன ட்ரிக்ஸ்லாம் முடியுது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ரிவிஷன் மாதிரி இருந்திருக்கும். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ரிவிஷன் டைமில் இது நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோஸை பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட், சம்மரி ப்ளேலிஸ்ட்டில் தனியாக இருக்கும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், ஸ்டே டியூன்ட்.